ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமா செம்மி கிச்சன். திரும்ப உங்களை பார்க்கல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் இது, கோதுமாவில் புட்டு. இது வந்து ஹெல்த் வைஸ்லேயும் ரொம்ப நல்லது உடம்புக்கு, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பெரியவங்க, சின்னவங்க, வயசானவங்க யார் வேணாலும் இதை சாப்பிடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கோதுமாவு ஒரு கப் எடுத்திருக்கேன், தேங்காய் துருவினது, சர்க்கரை தேவையான அளவுக்கு, கொஞ்சம் உப்பு போட்டு மாவை கலந்துட்டு அதுக்கப்புறமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் கடாயில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம புட்டு பண்ணணுன்னா மாவை கொஞ்சமாக லைட்டாக வறுத்துக்கலாம். வறுத்துட்டு பண்ணிங்கன்னா புட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் லைட்டாக வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ நல்லா கோதுமாவை வந்து வாசனை வருது, கலர் லைட்டாக மாறி இருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நான் கிண்ணத்தில் திருப்பி பாத்திரத்தில் நான் மாற்றிக்கிறேன். இப்போ வந்து மாவு வந்து வறுத்தாச்சு, அதை கிண்ணத்தில் சேர்த்துட்டேன். இப்போ இதுக்கு ஒரு ரெண்டு சிட்டிக்கு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம இப்போ புட்டுக்கு மாவு எப்படி நம்ம ரெடி பண்ணுவோமோ அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கணும். மாவு வந்து உதிரி உதிரியாக இருக்கணும், அதே மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இப்போது மாவு வந்து எந்த அளவுக்கு நான் பிசைஞ்சிட்டேன் பாருங்கள். இது வந்து இப்போ பார்க்க ரவை மாதிரி தெரியுது, அந்த அளவுக்கு பிசைஞ்சிருக்கேன். பிடிச்சா இந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு வரணும், அந்த அளவுக்கு முதல்ல பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பெரிய பெரிய கட்டி அப்படி இருந்தது அப்படின்னா மிக்சியில் போட்டு ஆப்போசிட் சைடு ஒரே ஒரு வாட்டி சுற்றுங்க. இந்த மாதிரி நல்லா பொலப்பொலன்னு வந்துடும் உங்களுக்கு. இப்போ குழக்குழப்பே இல்லை பாருங்கள் மாவில். நீங்கள் வறுத்துட்டு புட்டு செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி குழக்குழப்பு இல்லாமல் உங்களுக்கு நல்லாயிருக்கும் மாவு, புட்டு மாவு. இப்போ இது நம்ம இட்லி பாத்திரத்தில் துணி போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் நான் வந்து தண்ணி வச்சுட்டு துணி போட்டுட்டேன். நல்லா பிசைஞ்ச மாவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்து, 10 நிமிஷம் கண்டிப்பாக வேகணும். நீங்கள் திறந்து பாருங்கள், நல்லா வெந்துடுது அப்படின்னா எடுத்துடலாம், இல்லைன்னா இன்னும் 2-3 நிமிஷம் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தை திறந்து பார்த்துடலாம். இட்லி பாத்திரம் திறந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு வெந்தது நல்லா சாஃப்ட் சூப்பராக வெந்துடுச்சு, கையில் ஒட்டவே இல்லை பாருங்கள். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கலரே எப்படி நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இப்போது நம்மளோட புட்டு ரெடி ஆகிட்டு, இப்போ வந்து நான் அதை பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இதில் இப்போது நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி, தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் நல்லா துருவி சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வெள்ளை சர்க்கரை தான் சேர்க்குறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமானது வெள்ளமோ இல்லை நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரை தான் சேர்த்துக்கணும் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் ஹெல்த்தியாக இன்னும் வேணும் அப்படின்னா நீங்கள் சர்க்கரையை மாற்றிக்கோங்க. சூடாக இருக்கும் போதே சர்க்கரையை கலந்துடணும், ஏன்னா இல்லட்டா சர்க்கரை கொஞ்சம் நர நரன்னு இருக்கும். ஸோ சூடு இருக்கும் போதே சர்க்கரையை சேர்த்து கலந்துட்டிங்கன்னா நல்லா மெல்ட் ஆகிடும். இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக வேணும்னா லைட்டாக இதில் நெய் சேர்த்திங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். நல்லா கலந்தாச்சு, இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே உங்களுக்கு சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிடும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஹெல்த்தியான ஒரு 10 நிமிஷம் தான், வறுக்கிறதுக்கு 1-5 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறமா மாவு ரெடி பண்ணிட்டீங்கன்னா வேக வைக்கிறது 10-15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம இந்த புட்டு ரெடி பண்ணிடலாம். கோதுமாவு ரொம்ப ஹெல்த்தியானது, ஈஸியாகவும் செஞ்சிடலாம் நம்ம. கண்டிப்பாக இந்த கோதுமாவு புட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் அனுப்புங்கள். மறக்காமல் நம்மளோட ரமாசமி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.